Hi friends, நம்ம இந்திய ஆறுகள் ரிலேட்டடா TNPSC question பார்க்க போறோம். இதுல வந்து 2022, 2020, 19 and 18 அப்புறம் 14 to 17 group 2 group 4 questions தான் டோட்டலா ஒரு 20 questions வந்து பார்க்க போறோம். சோ நிஜமாவே சொல்றேன் நிறைய questions வந்து ரிபீட் ஆகுது. சோ இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம பிரீஃபா வந்து பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போதே வந்து எந்த அளவுக்கு வந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, அது எந்த அளவுக்கு இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா சிலபஸில் நமக்கு இங்கே தான் வந்து கவர் ஆகுது. வாட்டர் ரிசோர்ஸஸ் ரிவர்ஸ் இன் இந்தியா, நீர் வளங்கள் இந்திய ஆறுகள். ஸோ ஜென்ரலாக வந்து ஃபர்ஸ்டே நான் சொல்லிடுறேன் இது இந்திய ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இமயமலை ஆறுகள், அதுக்கப்புறம் தீபகற்ப ஆறுகள், பெனின்சுலா ரிவர்ஸ், ஹிமாலயன் ரிவர்ஸ் இப்படி தான் பிரிக்கிறாங்க. இதில் வந்து மேலே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், சிந்து, கங்கை, பிரம்மபுத்ரா, இண்டஸ் கங்கை, பிரம்மபுத்ரா. தீபகற்ப ஆறுகள் தான் பார்த்தீங்கன்னா கீழே வர்றது. ஸோ இதில் வந்து இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் வந்து இந்த சைடு வர ரிவர்ஸ், ஈஸ்டர்ன் சைடு. வெஸ்டர்ன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா தபதி. ஸோ இப்படி தான் வந்து ரிவர்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், பின் வருவனவற்றுள் கோதாவரி நதியின் வலது துணை ஆறு எது? கோதாவரி ரிவர் இதனுடைய வலது துணை ஆறு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோதாவரி இங்கே தான் இருக்குது, இதை வந்து பார்த்துக்கோங்க. கோதாவரியோட துணை ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் தான் இருக்காங்கன்னா பிரவரா, பூர்ணா, மஞ்சரா, பெண்கங்கா, வார்தா, வைகங்கா, பிரணீதா. ஸோ இதெல்லாமே இருக்குது. பிரவரா, பூர்ணா, மஞ்சிரா, பெண்கங்கா, வார்தா, வைகங்கா இதெல்லாம் இருக்குது. இந்திராவதி, மணர், சப்ரி இதில் வந்து மஞ்சிரா தான் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ரைட்டு சைடில் வந்து இருக்குது. ரைட் சைட் ட்ரிபியூட்டரி யாருன்னு பார்த்திங்கன்னா மஞ்சிரா. ஸோ கோதாவரி வந்து இதை வந்து தக்ஷின் கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. பெனின்சுலா ரிவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜஸ்ட் ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி தான். ஸோ இது வந்து மகாராஷ்டிராவில் நாசிக் அங்கே இருந்து தான் ட்ரம்பகேஸ்வரர் அந்த பிளேசஸ்லேருந்து தான் இந்த ரிவர் வந்து ஆரிஜின் ஆகுது, இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இது எந்தெந்த ஸ்டேட் தான் கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒடிசா இந்த மாநிலங்கள் தான் இது மெயினாக வந்து கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேஷ், கர்நாடகா, புதுச்சேரி இங்கே எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இங்கே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சைடில் இருக்கிற எல்லா பிளேசஸ்லுமே ஓரளவுக்கு கவர் ஆகிடுது. இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் வந்து பார்த்துக்கோங்க, இதெல்லாமே இருக்குது. அடுத்த கேள்வி, வற்றாத நதிகள் என்று அழைக்கப்படக்கூடிய நதிகள் எவை? இதெல்லாம் 2022 கேள்விகள், மூணு எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அதுலேருந்து தான் இந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க. வற்றாத நதிகள் எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ், ஹிமாலய நதிகளை தான் வற்றாத நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபர்ஸ்டே வந்து பார்த்துட்டோம் பெரினியல் ரிவர்ஸ், இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது ஹிமாலயாஸ், அதுதான் வந்து வற்றாத நதிகளின் பிறப்பிடமாக உள்ளது. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிந்து, கங்கா, பிரம்மபுத்ரா இந்த ஆறுகள் தான் இருக்கும். இங்கே வந்து தண்ணி வந்து வற்றவே வற்றாது. இதே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு பெனின்சுலா ரிவர்ஸ், இதை தான் வந்து சீசனல், அந்த சீசன் வந்தால் தான் வந்து அங்கே வந்து அந்த அந்த ஆறில் வந்து தண்ணி இருக்கிறது எல்லாமே. இங்கே தான் வந்து கிளேஷியர்ஸ் இதெல்லாம் வந்து கவராக இருக்கிறதுனால எப்போவுமே வந்து மேலே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது இது வந்து 2021 கேள்விகள். ஸோ நதிகள் உற்பத்தி ஆகும் இடம் இதான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் சிந்து நதி, சிந்து நதி என்றது எங்கே உருவாகும்? இது வந்து பார்த்துடலாம். பிரம்மபுத்ரா நதி இது வந்து செம்மங் யுங்டங், கங்கை நதி கங்கோத்ரி, கிருஷ்ணா நதி மானசரோவர் லேக்கில் தான் வந்து சிந்து நதி வந்து இதாகும். கிருஷ்ணா நதி வந்து மகாபலீஸ்வரர். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்ஷன்ஸுமே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 4 வரும், ஏஆர்சி வரலாம். கங்கை நதி, கங்கை நதி வந்து கங்கோத்ரி இதுவும் இது தான். பிரம்மபுத்ரா நதி சிக்கு வந்து 2 அண்ட் டிக்கு வந்து மகாபலீஸ்வரர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர்.
நான் இந்த இதை தரேன், நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த சிந்து இது வந்து மனசரோவர் டிபெட் அங்கேருந்தான் ஆரிஜின் ஆகுது. இதில் கவர் ஆகிற ஸ்டேட்ஸு, அதில் இருக்கிற ட்ரிபியூட்டரிஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், இண்டஸ் பார்த்தோம், கங்கா பார்த்தோம். கங்கோத்ரி உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் தான் கவர் ஆகும். அண்ட் தென் பிரம்மபுத்ரா செம்மையாங் தங் டிபெட் இந்த பிளேஸில் தான் கவர் ஆகுது. வேறு என்ன பார்த்தோம், கிருஷ்ணா. கிருஷ்ணா வந்து மகாபலீஸ்வர் மகாராஷ்டிரா, இங்கே தான் கவர் ஆகுது. ஸோ நீங்கள் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ், அங்கே என்னென்ன டேம் இருக்குது, அதை பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் பார்க்கணும். இந்த இதை வந்து நான் கொஸ்டினை தவிர்த்து இதில் கொடுத்துருக்குற எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான் நான் பிடிஎஃபாக டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்துருங்க, இண்டஸ்னால் வந்து மனசரோவர், பிரம்மபுத்ரா செம்மையாங் டங், கங்கா கங்கோத்ரி, கிருஷ்ணா மகாபலீஸ்வரர். ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்த கண்டென்ட், இண்டஸ் ரிவர், சிந்து நதியை பற்றி. இது வந்து மனசரோவர் லேக், இப்போ தான் நம்ம பார்த்தோம். கைலாஷ் ரேஞ்ச் அங்கே தான் வந்து உற்பத்தி ஆகுது. இதனுடைய டோட்டல் லென்த்து பார்த்திங்கன்னா 2880 கிலோமீட்டர். இதில் வந்து ஒரு 709 கிலோமீட்டர் தான் இந்தியாவில் வந்து கவர் ஆகுது. இதனுடைய துணை நதிகள் எது எது பார்த்திங்கன்னா, ஜீலம், செனாப், ரவி, பியாஸ், சட்லஜ். ஸோ இதில் செனாப் தான் சிந்து நதியிலே மிகப்பெரிய துணை நதி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். செனாப் தான் லார்ஜஸ்ட் ட்ரிபியூட்டரிஸாக இருக்குது. இதை தவிர்த்து ஜீலம், ரவி, பீஸ், சட்லஜ், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த இது பிரம்மபுத்ரா. பிரம்மபுத்ரா பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரம்மபுத்ரா பார்த்திங்கன்னா இதை வந்து சாங்போ, அதாவது பியூரிஃபையர், டிபேட்டில் வந்து, ஏன்னா இது வந்து பங்களாதேஷ், டிபேட் எல்லா கண்ட்ரீஸ்லுமே வந்து கவர் ஆகும். ஸோ டிபேட்டில் வந்து இதை வந்து சாங்போ பியூரிஃபையர் சொல்கிறாங்க. அண்ட் பங்களாதேஷில் வந்து பார்த்திங்கன்னா ஜமுனான்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் இங்கிலீஷில் தான் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கங்காவும் பங்களாதேஷும் சேர்ற இடத்த வந்து மேகனா அப்படின்னு சொல்கிறாங்க. அருணாச்சல் பிரதேஷில் இந்த பிரம்மபுத்ரா கவர் ரிவர் வந்து கவர் ஆகிறதா டிஹாங்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஜமுனா, மேக்னா, பியூரிஃபையர், டிஹாங். ஸோ இது வந்து மனசரோவர் லேக், அதாவது நம்ம வந்து பார்த்தோம் சிந்து நதி வந்து மனசரோவர் லேக்கில் வந்து வரும். இது வந்து செம்மையாங் டங் கிளாஷியர் மனசரோவர் லேக்கில் ஈஸ்ட் சைடில் வந்து இது வந்து கவர் ஆகிறோம். இது வந்து பாருங்கள், இது வந்து மனசரோவர் லேக்லே ஒரிஜினலாக வந்து ஆரிஜினேட் ஆயிடுது. இது வந்து மனசரோவர் லேக் பக்கத்தில் இருக்கிற செம்மையாங் டங் கிளாஷியரில் தான் வந்து கவர் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். திபெத்தின் மனசரோவர் ஏரியின் கிழக்கே கைலாஷ் வரமின் செம்மையாங் டங் பனிப்பாறை. ஸோ இங்கே மனசரோவர் லேக்லேருந்து டைரெக்டாக உருவாகிறது சிந்து நதி மனசரோவரில். இதில் இதோட ஈஸ்ட் சைடு, ஈஸ்ட்னா இது வெஸ்ட்டு ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட் சைட்லேருந்து அந்த செம்மையாங் டங் கிளாஷியர்லேருந்து உருவாகிறதா பிரம்மபுத்ரா. இந்த கிளாரிட்டி வந்து நமக்குள்ளே இருக்கணும். இதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் பார்த்திங்கன்னா தீஸ்தா, மனாஸ், பாரக், சுபன்ஸ்ரீ. தீஸ்தா மனாஸ் வந்து இதில் ரொம்ப முக்கியம். இது வந்து 2900 கிலோமீட்டர் கவர் ஆகுது. அடுத்து கங்கா ரிவர். கங்காவும் நமக்கு வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தோம். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட், அதனால் நான் இதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கங்கா பார்த்திங்கன்னா கங்கோத்ரி கிளேஷியர் அங்கே தான் வந்து உற்பத்தி ஆகுது. இதை வந்து உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் கவர் ஆகுது. இதனோட லென்த் வந்து ரொம்ப முக்கியம், ஈசான் ஞாபகம் வச்சுக்கலாம், 2525. இதனுடைய துணை நதிகள் என்னென்னா பார்த்திங்கன்னா கோமதி, கந்தக், கோசி, காக்ரா, யமுனா. இதில் வந்து சிந்து நதியில் செனாப் தான் வந்து மிகப்பெரிய துணையாறு மாதிரி, யமுனாவில் பார்த்திங்கன்னா கங்கையின் மிகப்பெரிய துணை நதி யாருன்னு கேட்டிங்கன்னா யமுனா. அதுக்கப்புறம் சன், சம்பல், இதெல்லாம் இதனுடைய துணையாறுகள். எப்படி வந்து பிரம்மபுத்ராவை பங்களாதேஷில் வந்து ஜமுனா அப்படின்னு சொல்கிறாங்களோ, கங்காவை வந்து பங்களாதேஷில் பத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கங்கா, பிரம்மபுத்ரா இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு சுந்தர்பன்ஸ், ஒரு டெல்டாவையே வந்து பங்களாதேஷில் உருவாக்குதோம். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, கங்கா, பிரம்மபுத்ரா, சுந்தர்பன்ஸ் டெல்டா வந்து உருவாக்குது. அடுத்தது நம்ம வந்து கிருஷ்ணா பார்த்தோம். ஸோ கிருஷ்ணா வந்து மகாபலீஸ்வரர், மேற்கு தொடர்ச்சி மலை, மகாராஷ்டிரா.
மகாபலீஸ்வரர் மேற்கு தொடர்ச்சி மலை அந்த பிளேஸில் தான் உருவாகுது. 1400 கிலோமீட்டர். இதனுடைய துணை நதிகள் பார்த்திங்கன்னா பீமா, பெடவகு, மூசி, கொய்னா, துங்கபத்ரா. காவேரி வந்து நம்ம இங்கே பார்க்க தேவையில்ல, பின்னாடி காவேரி ரிலேட்டடாக குவஸ்டின்ஸ் இருந்தால் அங்கே பார்த்துக்கலாம். இங்கே வந்து நம்ம சிந்து நதி, பிரம்மபுத்திரா, கிருஷ்ணா, வேறு என்ன பார்த்தோம், கங்கா, பிரம்மபுத்திரா, சிந்து நதி, கிருஷ்ணா, இது நாலு ரிவர் ரிலேட்டடாக தான் நம்ம குவஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் இது நாலு ரிவர் பற்றியும் நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற கண்டென்ட்டை வந்து நம்ம பார்த்தாச்சு. அடுத்த குவஸ்டின், கீழ் கண்டவற்றுள் எந்த ஆறுகள் கர்நாடகா மாநிலத்தில் உற்பத்தி ஆகின்றன? ஸோ கர்நாடகாவில் ஒரிஜினேட் ஆகிற ரிவர்ஸ் எதுவும் பார்க்கலாம். ஸோ கர்நாடகா வந்து கொஞ்சம் இங்கே வந்து நமக்கு வருமா. ஸோ இதில் வந்து பாலார், அதுக்கப்புறம் பெண்ணையார், அதுக்கப்புறம் காவேரி, இது மூணு தான் மெயினாக வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வரும், பாலார், பெண்ணையார், காவேரி. இதை தவிர்த்து வந்து துங்கபத்ரா, இது எல்லாமே வந்து கர்நாடகாவிலேருந்து வரும். பவானி வந்து கர்நாடகாவில் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்னன்னு பார்த்திங்கன்னா 2, 3 and 4, பாலாறு, பெண்ணையாறு, காவேரி, இதெல்லாம் கர்நாடகாவில் உற்பத்தி ஆகிற ஆறுகள். அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு கான்செப்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, கழி, கால்வாய், குழி, கால்வாய், அணை அப்படின்னா என்னென்னு. இதில் அணை நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அணைனா ஆற்றை பாசனத்திற்காக பயன்படுத்துறது. ஸோ ரிவர்ஸை வந்து இரிகேஷன் பர்பஸ்க்காக தண்ணியை வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ பண்ணால் அது வந்து நமக்கு நம்மளோட இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும், இதுதான் வந்து அணை. அடுத்து பாருங்கள் கழி. கழினா என்னென்னா குறுகிய அளவிற்கு ஆன நீர் போக்குவரத்து. ஸோ டேம்னா இதுதான். கழினா என்னன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நேவிகேஷன், ஒரு கப்பல் வந்து போயிட்டு வர்றதுக்காக இருக்கிறது தான் கழி, குறுகிய அளவிற்கு ஆன நீர் போக்குவரத்து. அடுத்து கால்வாய். கால்வாய் பொறுத்த வரைக்கும் ஒரு நீர் வழியை மற்றதோடு இணைக்க. ஸோ ஒரு ரிவர் வந்து இப்படி போயிட்டு இருக்குன்னா அதை வந்து இன்னொன்று இதோட ஜாயின் பண்ணி விடுறது, இதுதான் வந்து கால்வாய். இது ஜென்ரலாக விவசாயத்தில் தான் இந்த கான்செப்ட் வந்து கேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு குழிக்கால்வாய். குழிக்கால்வாய்ன்றது பெரிய ஆற்றை கடக்கிறதுக்கு. ஸோ ஒரு பெரிய ஆற்றை கடக்கிறதுக்கு இந்த குழிக்கால்வாய் இதை யூஸ் பண்ணி பெரிய ஆற்றை வந்து கடக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 3, 2, 1. ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க, பேக் வாட்டர்ஸ்னால் நேவிகேஷனுக்காக யூஸ் பண்ணுறது. கேனல்ஸ், கேனல்ஸ்னால் கனெக்டிங் ஒன் வாட்டர் வே வித் தி அதர். டக் அவுட் கெனோ அப்படின்னா என்னென்னா யூஸ்டு ஃபார் கிராசிங் ப்ராட் ரிவர். டேம்ஸ்னால் இரிகேஷன் பர்பஸ்க்காக ரிவரை வந்து லிங்க் பண்ணுறது. ஸோ ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. அடுத்து சபர்மதி ஆறு பாயும் மாநிலங்கள் எவை? ஸோ சபர்மதி ஆறு இங்கே லாஸ்ட்டாக வந்து இருக்குது. சபர்மதி வந்து குஜராத் அண்ட் ராஜஸ்தான், குஜராத் அண்ட் ராஜஸ்தான் சபர்மதி ரிவர். பட் இங்கே ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அண்ட் குஜராத் தான் கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் குஜராத் அண்ட் ராஜஸ்தான் தான் இருக்குது. இன்கேஸ் இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நமக்கு வர எக்ஸாமில் மத்திய பிரதேஷ் சப்போஸ் கொடுத்துருந்து அங்கே வேற ஏதோ ஆப்ஷன் குஜராத், ராஜஸ்தான் இப்படி தான் இல்லாமல் தான் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சபர்மதி ரிவர் வந்து குஜராத் அண்ட் ராஜஸ்தானில் தான் வந்து கவர் ஆகுது. ஸோ இதோ இருக்கு பாருங்கள் நம்ம இந்தியன் ரிவர் மேப்பில் குஜராத் அண்ட் ராஜஸ்தான். அடுத்து இந்தியாவின் மிக நீளமான உள்நாட்டு நீர்வழி பாதை, அதாவது நேஷ்னல் வாட்டர்வேஸ், இதில் வந்து ஃபர்ஸ்ட் இதில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹால்தியா அலகாபாத் கேனல் தான், ஹால்தியா அலகாபாத் கால்வாய். இதெல்லாம் 2019 கேள்விகள். ஸோ இருக்கிறதுலே நேஷ்னல் வாட்டர்வே 1 அதிக அளவு நீர்வழி பாதை வந்து அதிக அளவு ரொம்ப ப்ராடாக இருக்கிறது இந்த ஹால்தியா அலகாபாத் கேனல். இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1620 கிலோமீட்டர். இதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து செகண்ட் ஒன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாதியா தூப்ரி,
அதாவது இங்கே இருக்க பாருங்க சாதியா தூப்ரி கேனல், இதுதான் வந்து செகண்ட். இது வந்து பிரம்மபுத்திரா ரிவர். ஃபர்ஸ்ட் இது வந்து கங்கா, பகிரதி, ஹூக்ளி இந்த ரிவரில் வந்து கவர் ஆகுது. ஸோ செகண்ட் வந்து பிரம்மபுத்திரா, இந்த தூப்ரி சாதியா தூப்ரி கேனல் இதுதான் வந்து செகண்ட் வந்து கவர் ஆகுது. இதை தவிர்த்து இங்கே வந்து கர்னூல் கடப்பா கேனல் சொல்கிறாங்க, இது வந்து ஆந்திர பிரதேஷில் வந்து கவர் ஆகுது. அதுக்கடுத்து தாமோதர் கேனல். ஸோ தாமோதர் கேனல் பொறுத்த வரைக்கும் ஜார்க்கண்ட் அண்டு வெஸ்ட் பெங்காலில் வந்து கவர் ஆகுது. தாமோதர் ரிவரை தான் பார்த்திங்கன்னா வங்காளத்தோட துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே அடிக்கடி ஃப்ளட்டு இந்த மாதிரி நிறையா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் இன்லேண்ட் வாட்டர்வே கேனல் வந்து ஹால்தியா அண்ட் அலகாபாத் கேனல் தான். செகண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாதியா தூப்ரி கேனல். அடுத்து டேஷ் ஆறானது இந்தியாவின் சிவப்பு ஆறு என அழைக்கப்படுகிறது. ரெட் ரிவர் அப்படின்னு எதா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா தான். ஸோ பிரம்மபுத்திரா பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து மனசுரவர் லேக் ஈஸ்ட் சைடில் உள்ள செம்மங்யாங்டங் கிளேஷியரில் தான் இது வந்து உருவாகுது. இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 2900. தீஸ்தா, மனஸ், பராக், சுபன்ஸ்ரீ அண்டு திபெட்டில் இதை வந்து சாங்பூ அப்படின்னு சொல்கிறாங்க. பங்களாதேஷில் ஜமுனா சொல்கிறாங்க. அண்டு கங்காவும் ஐயா பிரம்மபுத்திராவும் சேர்கிற இடத்த பங்களாதேஷில் மேக்னான்னு சொல்கிறாங்க. அருணாச்சல் பிரதேஷில் இந்த பிரம்மபுத்திரா ரிவரை வந்து திஹாங் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து கங்கா கொடுத்துருக்காங்க. ஸோ கங்கா பற்றி நம்ம ஆல்ரெடி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. ஸோ ரிவர் பத்மான பங்களாதேஷில் சொல்கிறாங்க. சுந்தர்பன்ஸ், கங்கோத்ரி கிளேஷியர்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் எல்லாமே சொல்லிட்டேன். இதில் வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க, கங்கையோட மிகப்பெரிய துணை நதி எதுன்னு பார்த்திங்கன்னா யமுனா. அடுத்து இது வந்து ஒவ்வொரு ரிவர் அது கவர் ஆகிற டவுன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு பிக்சர் காட்டினால அதிலே வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அது எங்கே ஆரிஜின் ஆகுது, அது என்னென்ன டவுன் கவர் ஆகுது, அதில் உள்ள ட்ரிபியூட்டரிஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ கங்கா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பனாரஸ். பிரம்மபுத்திரா இது வந்து அஸ்ஸாம் மாநிலம், ஸோ குவஹாதி. யமுனா பொறுத்த வரைக்கும் ஆக்ரா. தப்பதி வந்து சூரத். ஸோ 4321 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதில் என்னென்ன பார்த்தோம், கங்கா சில இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் இங்கிலீஷில் தான் கிடைக்குது, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கங்கா, பிரம்மபுத்திரா, குவஹாத்தி, திபுர்கா. கங்கா வந்து இந்த வாரணாசி, இங்கே தான் வந்து இந்த பனாரஸ்ன்றது இருக்குது. ஸோ வாரணாசி, அலகாபாத், ஹரித்வார், பாட்னா, யமுனா பார்த்திங்கன்னா டெல்லி, ஆக்ரா, மதுரா. ஸோ ஆக்ரா வந்து இங்கே இருக்குது. தப்பதி வந்து சூரத். ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இதெல்லாம் சேர்த்து ஒரு PDF-ஆக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ரிவர்ஸ் ரிலேட்டடாக படிக்கிறதுனா இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வந்து வரும். அடுத்து நமாமி கங்கை, சுத்தமான கங்கை என்பது எந்த நிகழ்காரிய திட்ட நிகழ்ச்சியில் உள்வரும்? நமாமி கங்கே, கிளீன் கங்கா. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கிராமப்புற மின்சாரம் கண்டிப்பாக வராது, ஸ்வச் பாரத் இது வேணால் நம்ம சொல்லலாம், கிராம பஞ்சாயத் மூலம் விழிப்புணர்வு இதுவும் வராது. மெயினாக வந்து அந்த கங்கையை வந்து சுத்தப்படுத்துறதே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக தான், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ ஜென்ரலாக வந்து இந்த கங்கா நதியை வந்து சுத்தப்படுத்துறது வந்து 12th August 2011 தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சொசைட்டி பதிவு சட்டம் 1860, சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860 படி 2011 வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக வந்து இந்த எல்லாம் நார்த் ஸ்டேட் தான், ஏன்னா அங்கே தான் கங்கா ஃப்ளோ ஆகுது. உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஸோ இந்த பிளேசஸில் தான் வந்து கங்கா கிளீனிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்து மனசரவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி எது? இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம்
பிரம்மபுத்திரா வந்து சமயங்கடங் கிளேஷியர்ல தான், ஆனா எதனுடைய ஈஸ்ட்ல வந்து இருக்கும் பாத்தீங்கன்னா மனசரவர் ஈஸ்ட்ல. சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. இப்பதான் நம்ம பார்த்தோம், திபெத்தின் மனசரவர் ஏரியின் கிழக்கே கைலாஷ் வரம்பின் சமயங்கடங் பனிப்பாறை உருவாகிறது. ஸோ இதுதான், இதை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா எல்லாமே ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயம் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதன் முதலில் பாசனத்திற்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு. ஸோ கங்கா கேனல் உத்தரப்பிரதேஷ் எப்போ இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1854. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, வேக மிகுதியுடன் பாயும் ஆற்று கழிமுக பகுதிகள் இந்நில தோற்றத்தினை கொண்டுள்ளன. ஸோ ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் மவுத்ஸ் ஹாவ் திஸ் லேண்ட்ஃபார்ம். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்குமுகம் எஸ்டியூரியை தான் அப்படி சொல்கிறாங்க. எஸ்டியூரினா என்னன்னா, இப்போ வந்து இங்கே ரிவர்ஸ் மாதிரி போயிட்டு இருக்குன்னா அது வந்து ஒரு கடல் நீர் வருதுன்னா அதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான அதனுடைய வாய் வந்து திறந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து எந்த ரிவர் ஓரளவுக்கு கடல் நீர் வந்து கலக்கிறதுக்கான ஒரு இதை வந்து அது உருவாக்கி தந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தான் எஸ்டியூரி சொல்கிறாங்க. இதில் வந்து டெல்டா சொல்லியிருக்காங்க பாருங்கள். டெல்டானா நமக்கு வந்து தெரியும், அங்கே வந்து ஜென்ரலாகவே நிறையா வந்து இந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து டெல்டா வந்து, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ விந்தியா சாத்புரா இந்த ரேஞ்சஸில் தான் நிறைய செடிமெண்ட்ஸ் வந்து உண்டாகும். ஸோ அங்கே வந்து நிறைய டெல்டா ஃபார்ம் ஆகும்னு நம்ம படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த கங்கா பிளெயின்ஸில் வந்து நம்ம படிச்சிருப்போம், அதான் நார்த்தன் பிளெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து டெல்டா பற்றி படிச்சிருப்போம். நிறையா செடிமெண்ட்ஸ் டெபாசிட் ஆகிறதா டெல்டாவாக ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து நம்ம கங்கா பிரம்மபுத்திரா சேர்ந்தா சுந்தர்பன் டெல்டா சொல்கிறோம்ல, அங்கே தான் விவசாயம் வந்து அதிகமாக, விவசாயத்துக்கு அதிக அளவு அந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும். அடுத்து அலுவியல் ஃபேன் வண்டல் விரித்துறை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் ஷேப்பில், இதுவும் நிறைய செடிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் கோன் ஷேப்பில் வந்து இது வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நெலியாறு மேண்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த ரிவர்ஸே வந்து வளைஞ்சி 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 போய்கிட்டே இருக்கும், இதை தான் வந்து மேண்டர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து காவிரி ஆறு எங்கு கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரிகிறது. ஸோ காவிரி ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து வருதா, இது வந்து ரெண்டு இதாக வந்து பிரியுமா, கொள்ளிரன் அண்டு காவேரி இப்படின்னு எங்கே பிரியுது பார்த்தீங்கன்னா முக்கொம்புல தான் இந்த மாதிரி வந்து பிரியுமா. ஸோ காவேரியில் கவர் ஆகிற இந்த டிஸ்ட்ரிக்ஸ் தான் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கப்பட்டினம், திருச்சி, தஞ்சாவூர், ஒகேனக்கல், தலக்காவேரி இங்கேருந்து ஆரிஜின் ஆகி வருது. அப்புறம் திருச்சி இதெல்லாமே வந்து காவேரி பாஸ் ஆகிற டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ காவேரி பற்றி நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து கர்நாடகாவில் தலக்காவேரி, அங்கே தான் வந்து குடகு மலையில் தான் உற்பத்தி ஆகுது. இதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 800 கிலோமீட்டர், ரொம்ப முக்கியம். இதனுடைய துணை நதிகள் யார் யார் பார்த்திங்கன்னா ஹரங்கி, ஹேமாவதி, கபினி, பவானி, அர்காவதி, நொய்யல், அமராவதி. இதில் வந்து ஹேமாவதி, நொய்யல், அமராவதி மேக்ஸிமம் கங்கையோட துணையாறுகள் தான் பார்த்திங்கன்னா வதி வதி வதின்னு முடியும், அதை வச்சு கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து தக்ஷின் கங்கா எல்லா தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு கூட இந்த காவேரியை வந்து சொல்கிறாங்க. அடுத்து இது வந்து கொஞ்சம் இந்த டேம் ரிலேட்டடாக, ரந்தம்பூர் டேம் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து இருக்குது. மனாஸ் இது வந்து அஸ்ஸாம். நாகார்ஜுனா சேகர் டேம் இது வந்து ஆந்திர பிரதேஷ். பாலமலா இது வந்து ஜார்க்கண்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்திராவதி சத்தீஸ்கர். ஸோ 4-1-3-2-5 ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். இது வந்து ரந்தம்பூர் இங்கிலீஷில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்ஆர் ராஜஸ்தான், மனாஸ் ஆஸ்னு வருது அஸ்ஸாம், நாகார்ஜுன சிகர் அங்கே வந்து நாகார்ஜுன ஆக்டர் வந்து ஆந்திரா சைட் தான் இருக்கார். ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பழமலா இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஜாரில் வந்து நிறையா பழத்தை வந்து போட்டு வச்சுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திராவதி சத்தீஸ்கர்.
நெக்ஸ்ட் கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன? ஸோ கங்கா அண்ட் யமுனா, ஒரு நிமிஷம். கங்கா, கங்கா பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நமக்கு கவர் ஆகுமா? ஸோ கங்காவும் யமுனாவும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டுக்கு, அது எங்கே கரெக்டாக மீட் ஆகுது பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் தான் வந்து மீட் ஆகும். உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்கிற கேபிட்டல் அலகாபாத்தில் தான் கங்காவும் யமுனாவும் மீட் ஆகுது. கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் வந்து அலகாபாத் பிளேஸில் தான் வந்து மீட் ஆகுது. அடுத்து சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணையின் பெயர் என்ன? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்ரானங்கல் டேம். ஸோ இதுவும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷில் தான் இருக்குது. பக்ரானங்கல் டேம் பஞ்சாப் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் பார்டரில் வந்து கவர் ஆகும். இதை தவிர்த்து மற்ற டேம்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. இதில் வந்து நாகார்ஜுனசேகர் டேம் நம்ம வந்து பார்த்தோம்ல ஆந்திர பிரதேஷ்னு, இப்போ தான் பிரிச்சுட்டாங்க தெலுங்கானா, கிருஷ்ணா ரிவரில் வந்து ஃப்ளோ ஆகுது. அதுக்கப்புறம் இந்திரா சேகர் டேம் இது வந்து மத்திய பிரதேஷ், நர்மதா ரிவரில் வந்து இருக்குது. நம்ம காவேரி ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம், கிருஷ்ணராஜ சேகர் டேம் தமிழ்நாடு கர்நாடகா. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து பார்த்துக்கலாம். துங்கபத்ரா டேம் கர்நாடகா, துங்கபத்ரா ரிவரில் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை நெக்ஸ்ட்டு, சிக்கிம் மாநிலத்தின் உயிர் நாடி என அழைக்கப்படும் ஆறு எது? லைஃப் லைன் ஆஃப் சிக்கிம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தீஸ்தா ரிவர் தான் லைஃப் லைன் ஆஃப் சிக்கிம் சொல்கிறாங்க. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்ட். ஸோ இதான் ஓவரால் நம்ம வந்து ரிவர்ஸ்லேருந்து பார்த்துட்டோம். மேக்ஸிமம் நீங்கள் ரிவர்ஸ் பற்றி படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர கிளாரிட்டி இருக்கும், ஃபுல் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.